गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नाम पाकपर टॉपिक मोमेंट ऑफ इनर्शिया सो इनर्शिया अब नम्ब पातर सो इन नम्बर पाकपो रिजिड बाडियो मोमेंट ऑफ इनर्शिया एपड़ी सो अब वे वे ऑब्जेक्ट यूस पड़ो अब नम्बर नाल टॉपिक पाकपो फर्स्ट वन अब टॉर्क अंड एंगुलर मोमेंटम अभी फॉर रिजिड बॉडीज रिजिड बॉडीज मीन कंसिडर द बल्क ऑब्जेक्ट सो नम्बर एपड़ी एलदा अब समेशन एम आई आर आई स्क्वायर सो इन द क्वांटिटी नमें मोमेंट ऑफ इनर्शिया ऑफ ए बल्क प्रोजेक्ट बल्क ऑब्जेक्ट अभी ओवरऑल एलोड पॉइंट मास पाती एम आई डिस्टेंस पाती अब आर आई सो और फिक्सड एक्सिस नम्बर कैलकुलेट पड़ी करो मोमेंट ऑफ इनर्शिया एपी एलोम एम आई आर आई स्क्वायर एलोल फॉर पॉइंट मास पर्टिकुलर पॉइंट मटे एपीवीं ई ईक्वल टू एम आई आर आई स्क्वायर अद बल्क ऑब्जेक्ट एलोद समेशन सेतुको अब ई ईक्वल टू समेशन एम आई आर आई स्क्वायर ओके नेक्स्ट नम्बर पाकपो और ट्रांसलेशनल मोशन अब मास इज ए मेशर ऑफ इनर्शिया ट्रांसलेशन मोशन पर इनर्शियावा अे रोटेशनल मोशन पर इनर्शियावा नम्बर रोटेशनल इनर्शिया अब इनर्शियावो यूनिट पाती अब केजी एम स्क्वायर डायमेंशन पाती एम एल स्क्वायर सो इत और इनवेरियबल क्वांटिटी सो मोमेंट ऑफ इनर्शिया पर எல்லாமே வந்துட்டு இன்வேரியபிள் குவாண்டிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல அந்த பாடியோட மாஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது பட் ஆனால் அதோட ஆக்சிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரொட்டேஷனை நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் எல்லா சைடுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துகிட்டு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கிளில் ஏதாவது ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த போர்ஷனோட மட்டும் கேல்குலேட் பண்ணுறது தான் ஸ்மால் மாஸ் டிஎம் அப்படிங்கிறது அதோட பொசிஷன் வெக்டர் ஆர்னு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி எடுத்துக்கிறோம் ஐ அப்படிங்கிறத டிஐயா எடுத்துக்கிறோம் எம் அப்படிங்கிறத டிஎம்மா எடுத்துக்கிறோம் ஆர் ஸ்கொயர்டாக அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ இதே பல்க் ஆப்ஜெக்ட்டுக்கு எழுதுறோம் அப்படின்னாக்கா ஓவராலாக ஒரு வேல்யூவோட மேக்ஸிமம் கேல்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இன்டகிரேஷன் ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் டிஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஸோ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம் ஓகேங்களா ஸோ டிஐயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஐ அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம் ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பல்க் ஆப்ஜெக்டில் ராட் எடுத்துக்க போகிறோம் ரிங் எடுத்துக்க போகிறோம் டிஸ்க் ஸ்பியர் ஸோ இந்த நாலுத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது யூனிஃபார்ம் ராடு ஸோ என்ன பண்ணுறோம் ஒரு யூனிஃபார்ம் ராடு எடுத்துக்கிறோம் அதோட மாஸ் எல்லு அதோட லென்த் வந்துட்டு அதோட மாஸ் எம் அதோட லென்த் எல்லு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அது ஆக்சிஸை பொறுத்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு பர்பண்டிகுலர் டு தி ராடாக இருக்கும் ஸோ புரியுதுங்களா ஸோ இதோட லென்த் ஆஃப் மாஸ் வந்துட்டு எப்படி இருக்குது பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் அதோட ஆரிஜினை பொறுத்து ஆரிஜின் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ராடாக எடுத்துக்கிறோம் ஸோ இதோட ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லென்த் இந்த ராடில் ஒரு ஸ்மால் மாஸ் எடுத்துக்க போகிறோம் அதை நம்ம டிஎம்னு எடுத்துக்கிறோம் அதுக்கு அந்த ஸ்மால் மா போர்ஷனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அந்த ஸ்மால் போர்ஷனுக்கும் அவங்களோட ஆரிஜினுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸோ இதை ரெண்டு ஆக்சஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம் ஒன்று எல் பை டூ இன்னொன்று மைனஸ் எல் பை டூ ஸோ இப்போ எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அப்போ யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையுமே இதோட மாஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்போ ஹெவி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அதோட லென்த்தை நம்ம லாம்டான்னு எடுத்துக்கிறோம் அப்போ லாம்டா அப்படிங்கிறது என்னது மாஸ் பை லென்த்து ஸோ இதோட இன்ஃபினிட்டிசிமல் மாஸ் டிஎம் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னது லாம்டா இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணுங்க அப்படின்னா எப்படி எடுப்பீங்க ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த டிஎம்முக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எம் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதை எம் பை எல் இன்டெக்ரேட் பண்ண முடியாது வெளியில் வச்சுக்கோங்க மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ இந்த மாஸ் வந்துட்டு ரெண்டு சைடுமே ஆரிஜினுக்கு ரெண்டு சைடுமே டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சு அப்படின்னா இன்டகிரேஷன் லிமிட் என்ன போடுறோம் மைனஸ் எல் பை டூ டு ப்ளஸ் எல் பை டூ ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் மைனஸ் எல் பை டூ ப்ளஸ் எல் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூப் பை த்ரீ
L by 2 minus L by 2. So, அடுத்தது என்ன பண்ணுறோம் இந்த L by 2 உள்ளே கொண்டு வந்துடுறோம் ஸோ அப்போ L க்யூப் பண்ணிங்க அப்படின்னா L க்யூப் பை 24 மைனஸ் மைனஸ் ஆஃப் L க்யூப் பை 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ்ஸு அப்போ L க்யூப் பை 24 ப்ளஸ் L க்யூப் பை 24 ஸோ இதை காமனாக வெளில எடுத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம் 2 இன்ட்டு எல் க்யூப் பை 24 ஸோ இந்த 2 24 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 12 அப்போ I இஸ் ஈக்குவல் டு 1/12 ML ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ரிங். ஸோ ஒரு யூனிஃபார்ம் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிங்கோட மாஸ் பார்த்திங்கன்னா எம் ரேடியஸ் ஆர் எடுத்துக்கிறோம். அதோடய ஆக்சஸை பொறுத்து இதுவும் அதே மாதிரி தான் சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி பிளேனாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் இதில் ஒரு ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிறோம் அது டிஎம்னு எடுத்துக்கிறோம். இதோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிஎம்க்கும் உங்களுடைய ஆரிஜினுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுறோம் DI is equal to DM into R square. So length of the ring வந்துட்டு இது ஒரு சர்க்கிளாக இருக்கிறதுனால யூனிஃபார்ம் ரிங்காக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr எடுத்துக்கிறோம். இதோட மாஸ் வந்துட்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா லேம்டாஸ் ஈக்குவல் டு மாஸ் பை லென்த். ஸோ மாஸ் பை லென்த்துங்கிறது இந்த இடத்துல என்னது 2πr. ஸோ அப்போது மாஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிசிமே ஸ்மால் லென்த். அப்போ டிஎம் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டிஎக்ஸ். இந்த லேம்டாக்கு பதிலாக எம் பை 2πr இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஐ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் இன்டெக்ரல் டிஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இந்த டிஎம்முக்கு பதிலாக ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எம் பை 2πr இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ எம்ஆர் பை 2πr வெளியில் எடுத்துக்கோங்க இன்டெக்ரல் டிஎக்ஸ் மீதி இருக்கும். ஸோ இப்போ அதை டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னு இன்டெகிரேஷன் லிமிட் என்னது 0 டு ஒரு சர்க்கிளோடது 2πr. ஸோ அப்போது எக்ஸ் ஆஃப் 2πr இன்ட்டு 0 அப்போது எம்ஆர் பை 2π அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 2πr மைனஸ் 0 வரும். எம் இன்ட்டு எம் எம் ஆச்சு ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் இந்த 2π கேன்சல் ஆகிடும். அப்போ யூனிஃபார்ம் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஜி என்ன ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். ஓகே இதே மாதிரி அடுத்தது எதுக்கு பார்க்க போகிறோம் யூனிஃபார்ம் டிஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கோட மாஸ் எம்மு அதோடய ரேடியஸ் ஆறு அதே மாதிரி ஒரு ரிங் ஆஃப் மாஸாக நம்ம கன்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டிஎம்னு எடுத்துக்கிறோம். திக்னஸ் வந்து ஏன்னா டிஸ்க் அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ திக்னஸை டிஆர்னு திக்னஸ் டிஆர் எடுத்துக்கிறோம். அதோடய ரேடியஸ் ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஜியாவை டிஐன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போது பர் யூனிட் ஏரியாவோட மாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிக்மா டென்சிட்டி சிக்மாங்கிறதுனால சிக்மா இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை ஏரியா. அப்போ எம் பை ஏரியாங்கிறது பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள் அப்போ அந்த இன்ஃபினிட்டிசிமல் ஸ்மால் மாஸ்க்கு நம்ம எடுத்துக்கும் போது டிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2πr டிஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த சிக்மாக்கு பதிலாக எம் பை 2πr ஸ்கொயர் இன்ட்டு 2πr டிஆர். ஸோ பை கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும் டிஎம் இஸ் ஈக்குவல் டு 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிஆர். அப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு 2m பை ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப் இன்ட்டு டிஆர். ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஐ. அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு ஆர் 2m பை ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப் இன்ட்டு டிஆர். ஸோ இதை அப்படியே வெளியில் வச்சுக்கோ மீதி என்ன இருக்கும் ஆர் க்யூப் டிஆர் இருக்கும். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆர் பவர் 4/4. ஸோ இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணிங்கன்னா ஆர் பவர் 4/4 மைனஸ் 0. ஸோ இந்த 4க்கும் 2க்கும் கேன்சல் ஆகிடுச்சு மீதி என்ன இருக்கும் 1/2 எம் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களோட யூனிஃபார்ம் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஜியா. ஸோ இது நாளைக்கும் சேர்ந்த மாதிரி பாருங்கப்பா அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். போட்டு பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.